ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஓ ஃப்ளாக்ஸ் ஓஇசட், ஓ ஃப்ளாக்ஸின் அண்ட் ஓரியன்டாசோல், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர் என்ன காரணத்துக்காக இந்த மருந்தை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன, இந்த மருந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்குது என்பதையும், இந்த மருந்தை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்லாம், எந்த அளவுக்கு சாப்பிட்லாம் என்பதையும் தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, ஓ ஃப்ளாக்ஸின் ப்ளஸ் ஓரியன்டாசோல், இந்த மருந்தை டாக்டர்ஸ் ஏன் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதில் என்ன பயன்கள், பெனிஃபிட்ஸ் இருக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். பல வகைப்பட்ட பாக்டீரியா நோய் தொற்றுகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்தை டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அதாவது, நம்ம வயிற்றில் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா நோய் தொற்றுகளை கண்ட்ரோல் பண்ணவும், சிறுநீர் பாதைகளில் யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா நோய் தொற்று கிருமிகளை கண்ட்ரோல் பண்ணவும், நம்ம கண் மற்றும் காதுகளில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை கண்ட்ரோல் பண்ணவும், புரோட்டாசோன் நோய் தொற்று கிருமிகளை கண்ட்ரோல் பண்ணவும், பிறப்புறுப்பு சார்ந்த நோய் தொற்று கிருமிகளை கண்ட்ரோல் பண்ணவும், டைஃபாய்டு ஜுரம், சுவாச நோய் தொற்று, தோல் ஸ்கின்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை கண்ட்ரோல் பண்ணவும், பேதி, வயிற்று கடுப்பு, ஈர்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, டாய்லெட் போகும்போது இரத்தம் வெளிவருதல், சீத பேதி, இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாஸ்களை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து, இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இந்த ஓ ஃப்ளாக்ஸின் அண்ட் ஓரியன்டாசோல், இந்த ரெண்டு மருந்தும் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் மற்றும் பாக்டீரியா கிருமிகள், இந்த இரண்டுமே இந்த மருந்து சாவடிக்குது. இந்த கிருமிகளை சாவடித்து உடம்புல நோய் தொற்று கிருமிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுவதை தடுக்குது. அதே மாதிரி பாக்டீரியாஸ் உடம்புக்குள்ளே பெருகுவதை, குட்டி போடுவதை கண்ட்ரோல் பண்ணி அதை சாவடித்து நம்மளுடைய டிஎன்ஏல ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் இது தடுத்து நம்மளை நோய் தொற்று கிருமிகள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள இந்த மருந்து பயன்படுது. இந்த மருந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற நோய் தொற்று கிருமிகள் மற்றும் பாக்டீரியாஸை சாவடித்து நம்மளுடைய ஆர்என்ஏவை டிஎன்ஏவை பாதுகாத்து நம்மளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். கொமட்டல், வாந்தி, வயிற்றுவலி, லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்கு, தலைவலி, அலர்ஜி, தலைவலி, மயக்கம், சோர்வு, குமட்டல், சில நேரத்தில் நடுக்கம் ஏற்படுவது, கால் விரல்களில் கூச்சல் அல்லது உணர்வு இன்மை, மறுத்து போதல், தூக்கம் இல்லாமல் தூக்கம் கலக்கம் ஏற்படுவது, வலி ஏற்படுவது, தசைகளில் ஏதாவது வலி ஏற்படுவது, இதய துடிப்பு அதிகப்படுத்துவது, நாக்கில் சுவை இல்லாமல் போவது, பசி எடுக்காமல் போவது, அதுக்கப்புறம் அரிப்பு அல்லது அலர்ஜி ஏதாவது ஏற்படுவது, இவைதான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இந்த இரண்டு மருந்துமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு கூடுதல் வலு சேர்க்கக்கூடியது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை கொல்லக்கூடியது. ஸோ அதனால் நம்ம உடம்புலையும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம உடம்பு வீக்காகும், நாம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அடுத்து, இந்த மருந்தை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிஞ்சுப்போம். ஹைப்பர் சென்சிட்டிவ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, சிறுநீர் மற்றும் இதய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க, வெண்படலம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கிட்னி மற்றும் ஈரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் கம்பல்சரியாக தேவை. உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது.
ஏன்னா இந்த மருந்தை நீங்கள் வேறு ஒரு மருந்து கூட சேர்த்து சாப்பிடும்போது அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஓவராகி உங்களுக்கு பாதிப்புகள் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த மருந்தை உங்கள் டாக்டர் சொல்கிற அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன டைமுக்கு எடுத்துக்கிறீங்களோ டெய்லியும் அதே டைமுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பாட்டுக்கு அப்புறமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்து எதற்காக என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.